12th standard la complex numbers exercise 2.3 first question if z1 is equal to 1 minus 3i z2 is equal to minus 4i z3 equal to 5 show that rendu kelvi ketirukanga z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3 second question z1 z2 into Z3 is equal to Z1 into Z2 Z3. That is associative property. Complex numbers satisfy associative property. That is what we have to do. The 3 complex numbers. This is associative property under addition. This is associative property under multiplication. That is quotal in Q is equal to perical in Q is equal to. These 2 numbers. இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். Z1 பிளஸ் Z2 Z1ன்றது 1 மைனஸ் 3i பிளஸ் Z2ன்றது மைனஸ் 4i. இப்போ 1 மைனஸ் 3i இது வந்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4i. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 7i. இது Z1 பிளஸ் Z2. இப்போ Z1 பிளஸ் Z2 கூட Z3-ஐ ஆட் பண்ணுறோம். Z1 பிளஸ் Z2-ஓட வேல்யூ இது. அப்போ 1 மைனஸ் 7i போட்டோம். பிளஸ் Z3. Z3 வந்து 5. அப்போ இதனோட வேல்யூ 1 மைனஸ் 7i, Z3-ஓட வேல்யூ 5. அப்போ 1 பிளஸ் 5, 6 மைனஸ் 7i அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சிங்களா. அடுத்து Z2 பிளஸ் Z3 இதை கண்டுபிடிக்கணும். Z2 பிளஸ் Z3னா Z2-ஓட வேல்யூ மைனஸ் 4i, Z3-ஓட வேல்யூ பிளஸ் 5. இதுதான் Z2 பிளஸ் Z3. இது கூட வந்து Z1 ஆட் பண்ணும். அப்போ Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. நமக்கு Z1 வந்து 1 மைனஸ் 3i-னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இதனோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம், மைனஸ் 4i பிளஸ் 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1, 5, 6 ஆகிடும். மைனஸ் 4i, மைனஸ் 3i, மைனஸ் 7i ஆகிடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் 6 மைனஸ் 7i தான் வந்தது. செகண்ட் ஈக்குவேஷன்லையும் 6 மைனஸ் 7i தான் வந்தது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Z1 இன்ட்டு Z2 Z1 இன்ட்டு Z2னா Z1-ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i, Z2 வந்து மைனஸ் 4i. மைனஸ் 4i-ஆல இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 4i இன்ட்டு 1 மைனஸ் 4i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்புறம் 12 இன்ட்டு i ஸ்கொயர் கிடைக்கும். 12 இன்ட் ஐ ஸ்கொயரில் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 நமக்கு தெரியும். அப்போ இது வந்து மைனஸ் 12 ஆகிடும். இந்த மைனஸ் 4-ஐ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா Z1 Z2-ஐ Z3-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். Z1 Z2-ஓட வேல்யூ இப்போ கிடச்சிது மைனஸ் 12 மைனஸ் 4-ஐன்னு. இதை நம்ம அப்படியே Z3-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். Z3-ன்றது 5. 5-ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 இன்ட்டு 12 மைனஸ் 60, இது வந்து மைனஸ் 20i. இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து Z2 இன்ட்டு Z3னா Z2 வந்து 4i, Z3 5. 5 இன்ட்டு 4i மைனஸ் 20i-னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம Z1-ஆல் 3-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். Z2 Z3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு Z1-ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i, இது வந்து Z2 Z3 இங்கே பார்த்தோம் மைனஸ் 20i. இந்த மைனஸ் 20i உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20i இன்ட்டு 1 மைனஸ் 20i மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 60i ஸ்கொயர்னு வரும். அந்த 60i ஸ்கொயர் i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1ன்றதுனால நம்ம மைனஸ் 60 ஆகிடலாம். அப்புறம் மைனஸ் 20i போடுவோம். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஃபோர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? தேர்ட் ஃபோர்லேருந்து என்ன தெரிய வருது நமக்குன்னா Z1 Z2 இன்ட்டு Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 Z3 அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ இதே எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
If z1 equal to 3, z2 equal to minus 7i, z3 equal to 5 plus 4i, show that first subdivision z1 into z2 plus z3 is equal to z1 z2 plus z1 z3. Second subdivision la z1 plus z2 into z3 is equal to z1 z3 plus z2 z3. இப்போ தமிழ்ல பார்த்தோம்னா மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மூணு கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நிரூபிக்க சொல்றாங்க. இதுக்கு பேர் பங்கீட்டு விதி, டிஸ்ட்ரிபியூஷன் லா அப்படின்னு பேரு. அதாவது வெளியில் இருக்கிற ஒரு நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் உள்ள இருக்கிற ஆட் பண்ணியிருக்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ண அதுக்கு பேர் முன்னால் பண்ணாலோ இல்லை பின்னால் பண்ணாலோ இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு பேர். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவே இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம். இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ, இசட் டூவோட வேல்யூ மைனஸ் செவன் ஐ, இசட் த்ரீயோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ. உங்கள் எல்லாருக்குமே ஆட் பண்ணுறது நல்லா தெரியும். ஃபைவ் ரியல் பார்ட் அப்படியே வச்சுங்க, இமேஜினரி பார்ட் செவன் ஐ, அதாவது மைனஸ் செவன் ஐ ப்ளஸ் ஃபோர் ஐ ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ ஐ. இது ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. அடுத்து இசட் ஒன்னாலே இதை மல்டிப்ளை பண்ணோம், இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ. அப்போ இசட் ஒன் அப்படின்றது த்ரீ, அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ ஐ. த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன், த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஐ. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ, இசட் ஒன் வந்து த்ரீ, இசட் டூ வந்து மைனஸ் செவன் ஐ, மல்டிப்ளை பண்ணால் த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் ஐ, மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஐ. அப்புறம் இசட் ஒன் இசட் த்ரீ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், இசட் ஒன் த்ரீ, இசட் த்ரீ வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ. ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐனா இது ஃபிஃப்டீன், இது ஒரு டுவெல் ஐ. இப்போ இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணும்போது இங்கே ஃபிஃப்டீன் ரியல் பார்ட் அப்படியே இருக்கும். இமேஜினரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டுவெல் ஐயில் டுவெண்ட்டி ஒன் ஐ போச்சுன்னா மைனஸ் நைன் ஐ கிடைக்கும். அப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐன்றது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்தது எல்ஹெச்எஸ்க்கும். எல்ஹெச்எஸ்ல இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ, ஆர்ஹெச்எஸ்ல இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ, இதுக்கும் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐ தான் வந்தது. இப்போது ஒன் அண்ட் டூலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம், இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கேயும் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐ வந்தது, அங்கேயும் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஐ வந்தது, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்டில் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ, இசட் ஒன் வந்து த்ரீ, இசட் டூ மைனஸ் செவன் ஐ, அதை அப்படியே ஆட் பண்ணிட்டா த்ரீ மைனஸ் செவன் ஐ அப்படியே வந்துடும். அடுத்து இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இசட் த்ரீயோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன், அப்புறம் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஐ, த்ரீயால் ஃபைவ், அப்புறம் த்ரீயால் ஃபோர் ஐ மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ் செவன் ஐ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ, மைனஸ் செவன் ஐ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஐ ஸ்கொயர். இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் நமக்கு தெரியும், அதனால் இது ப்ளஸ் ஐ ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகிடும். ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட்டும் ஃபிஃப்டீனையும் ஆட் பண்ணோம்னா ஃபார்ட்டி த்ரீ கிடைக்கும். தேர்ட்டி ஃபைவ் ஐயில் டுவெல் ஐ போச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இசட் ஒன் இசட் த்ரீ, இசட் ஒன் இசட் த்ரீனா இசட் ஒன் த்ரீ, இசட் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ, இசட் டூ மைனஸ் செவன் ஐ, இசட் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ. இப்போ த்ரீயால் இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன், த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஐ, அப்புறம் செவன் ஐ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ, செவன் ஐ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஐ ஸ்கொயர் வரும். இங்கே வந்தது அப்படியே இங்கே வருது, அதனால் அதே தான் இங்கேயும் வரும், ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ. அப்போது தேர்ட் அண்ட் ஃபோர்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர், ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.